ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரெயின் டிக்கெட்டில் வர பிஎன்ஆர் நம்பரை பற்றி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்பர் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இரண்டு வழிகளை பயன்படுத்துவோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுவோம் அடுத்து நேரடியாக டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு டிக்கெட் புக் பண்ணுவோம் ஸோ அப்படி நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது நம்ம டிக்கெட்டில் ஒரு பத்து நம்பர் கொடுப்பாங்க ஸோ அந்த பத்து நம்பர் தான் பிஎன்ஆர் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க பிஎன்ஆர் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதனுடைய விரிவாக்கம் பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு இதுதான் வந்து சுருக்கமாக பிஎன்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிஎன்ஆர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு டிக்கெட்டில் ஆறு வரையும் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎன்ஆர் நம்பரில் நம்மளுடைய ஏஜ் நம்மளுடைய பாலினோ அதாவது ஃபீமே மேலாக ஃபீமெயிலாக அப்படின்றதோ அது இல்லாமல் எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் எந்த கோச்சில் ட்ராவல் பண்ண போகிறோம் நம்மளுடைய சீட் நம்பர் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நம்ம பிஎன்ஆர் நம்பரில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிஎன்ஆர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒம்பது மாதமாக நம்ம ரயில்வே சர்வரில் வச்சுருப்பாங்க இதை வந்து அதாவது டிக்கெட் ட்ராவல் பண்ணுற வரைக்கும் யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆனால் ட்ராவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் அதாவது அவங்க ரயில்வே சர்வரில் வச்சுருப்பாங்க ஏதாவது ப்ராப்ளம் நம்ம ஏதாவது கம்ப் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பா அந்த பிஎன்ஆர் ட்ராக் பண்ணி தான் நம்ம வந்து அந்த பிஎன்ஆர் நம்பர் தான் ஃபாலோ பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க ஏதாச்சும் ஒரு விபத்து நடக்குதுன்னா அந்த பிஎன்ஆர் நம்பரை பேஸ் பண்ணி தான் அந்த டிக்கெட்டை பாதுகாத்து வச்சிருப்பாங்க இவ்வளோ இம்பார்ட்டாக இருக்கிற பிஎன்ஆர் நம்பரை எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா பிஎன்ஆர் நம்பரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் மூணு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிஆர்எஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டம் இதுதான் பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம இந்தியாவில் மொத்தம் எத்தனை பிஆர்எஸ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு பிஆர்எஸ் இருக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து செகந்திராபாத் ரெண்டு டெல்லி மூணு சென்னை நாலு கொல்கத்தா அஞ்சு மும்பை இப்படி அஞ்சு பிஆர்எஸ் இருக்கு அதாவது அந்த பிஎன்ஆரில் இருக்கிற மூணு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு பிஆர்எஸில் தான் நமக்கு கால்குலேட் பண்ணி தருவாங்க அதுக்கப்புறமா அவங்க கோட்டம் வாரியாக பிரிச்சுக்குவாங்க அதாவது அதுக்கு ரயில்வே கோட்டம் உட்கோட்டம்னு சொல்லுவாங்க அதில் அந்த அஞ்சு கோட்டம் வாரியாக பிரித்து எடுத்துக்குவாங்க ஸோ முதல் இருக்கிற மூணு நம்பர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிஆர்எஸை பேஸ் பண்ணி தான் அந்த பிஎன்ஆர் நம்பர் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அது அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு நம்பரோட அந்த அடுத்து ஏழு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே சர்வூலர் இருக்கிற சிஸ்டமே வந்து ஏழு நம்பரை கால்குலேட் பண்ணி வச்சுக்கோம் அது வந்து அந்த ஏழு நம்பர் போட்டு பார்த்திங்கன்னா இன்வேலிடாக இருக்கும் இந்த ஏழு நம்பரோட இந்த மூணு நம்பரும் சேர்த்து போட்டிங்கன்னா தான் நம்ம பேசஞ்சருடைய ஃபுல் டீட்டெயில் வந்து ஃபுல் டேட்டாவும் அதில் வந்து சேவ் பண்ணி வச்சுப்பாங்க அதாவது ஒருத்தர் டிராவல் பண்ணுறாருன்னா அவருடைய ஃபுல் டீடைல் அவர் எந்த மேலாக ஃபீமெயிலாக ஏஜ் என்ன அவர் வந்து எந்த டிக்கெட் அதாவது எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறாரு எந்த ட்ரெயின் புக் பண்ணியிருக்காரு எங்கே வந்து அவர் சீட் நம்பர் என்ன இப்படி எல்லா ஃபுல் டீட்டெயிலுமே அந்த பத்து நம்பரையும் ஒன்றா சேர்த்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட்டோட வேலிட்டா தெரியும் ஸோ பிஎன்ஆர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இல்லை நம்ம ட்ரெயினில் உட்காந்து நம்ம எதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா கூடவே நமக்கு வந்து இந்த பிஎன்ஆர் நம்பரை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎன்ஆர் நம்பர் நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணும்போதே நமக்கு நம்பர் வச்சு தான் நமக்கு டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகுதா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கா அந்த ட்ரெயின் ப்ரிப்பேர் ஆகிறது வலையுமே இந்த பிஎன்ஆர் நம்பரை தான் நம்ம ஃபாலோ பண்ண இருக்கும் ஓகேங்களா அப்புறமா டிக்கெட் ட்ராவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு போய்டும் அதை ஃபர்ஸ்டே சொன்னோம் இல்லையா அந்த ஒன்பது மாதம் வந்து ரயில்வே சர்வரில் வந்து இந்த பிஎன்ஆர் மூலமாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒன்பது மாசத்துக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக சர்வர்லேருந்து அதுவே பண்ணுற அளவுக்கு வச்சிருக்கேன் அதை வந்து டிலீட் ஆகிடும் சர்வரிலிருந்து இதுதான் இந்த பிஎன்ஆருடைய சிஸ்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை இது மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்